viewers, na Beena. This is Beena's kitchen. இன்னைக்கு உங்களுக்கு இந்த பிஸ்கெட்ல ஒரு ஐஸ்கிரீம் பண்ணி தர போறேன். மூணு பொருள்ல உங்களுக்கு ஒரு ஐஸ்கிரீம் பண்ணி தர போறேன். அதுக்காக எங்க குட்டீஸ்ங்களுக்கு ரொம்ப பிடிச்சது ஸ்ட்ராபெரி. ஸோ ஸ்ட்ராபெரி பிஸ்கெட் வாங்கியிருக்கேன். ஒரு கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். அரை லிட்டரு பால் எடுத்திருக்கேன். நான் வந்து இந்த மோல்டில் தான் எல்லாமே ஊற்ற போகிறேன். ஸோ இந்த பிஸ்கெட்டை நம்ம பொடிச்சு பவுடர் பண்ணி பால் ஊற்றி சர்க்கரை போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்க விவாஸ், பிஸ்கெட்டெல்லாம் நான் பொடி பொடியாக பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதோட சர்க்கரையும் சேர்த்து பால் கொஞ்சம் ஊற்றி நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். பாருங்க நான் பால் ஊற்றி கொஞ்சம் இது பண்ணி வந்திருக்கேன். இப்போ நான் சர்க்கரையை போட்டு அதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுவேன். பாருங்க ஐஸ்கிரீமுக்கு நான் வந்து 5 பேக்கெட் பிஸ்கெட்டும் இந்த கப்பில் 1 கப்பு அளவு சர்க்கரையும் போட்டிருக்கேங்க. இந்த கப் அளவுக்கு 1 கப் சர்க்கரை போட்டிருக்கேன். பிஸ்கெட் வந்து 5 போட்டிருக்கேன். 1/4 கப்பு பால் கலந்து அரைச்சிட்டு வந்திருக்கேன். இப்போ இதை வந்து நான் பாலுக்கு சூடு பண்ணி வச்சுருக்கேன். அதில் இதை நான் கிரைண்ட் பண்ணிட்டு வந்த பிஸ்கெட்டோட நம்ம அரைச்சதை போட்டுடலாம். நம்ம சிம்மிலேயே வச்சு இதை வந்து நம்ம கலக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் கெட்டியாகிற வரைக்கும் நம்ம கலக்கிக்கலாங்க. பாருங்க வியூவர்ஸ், நான் வந்து ஸ்ட்ராபெரி பிஸ்கெட் போட்டு ஐஸ்கிரீமுக்கு செஞ்சுட்டு வந்திருக்கேன். ஸ்மூத்தாக இருக்குது பாருங்கள். இதை வந்து நம்ம வந்து இந்த மோல்டில் ஊற்றிடுவோம். மேலே சிந்துனா தொடச்சிக்கலாம். நான் இன்னொரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் வச்சுருக்கேன். அதில் எல்லாம் வலிச்சு போட்டுடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. எடு பாருங்க வியூவர்ஸ், எல்லா மோல்டுலையும் நான் வந்து ஐஸ்கிரீமோட ஸ்மூத்து போட்டு வச்சுட்டேன். இது 8 hours கழித்து நம்ம வந்து எடுக்கணும் வெளியில். அப்போ உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஒரு கண்டெய்னரில் நான் வந்து மிச்சம் இருந்ததை போட்டு வச்சுருக்கேன். இதையும் நம்ம வந்து 8 hours வச்சு கழிச்சுட்டு அப்புறமேல நம்ம வந்து இதை எடுத்துக்கலாம். இப்போ ஃப்ரீசரில் வச்சிடலாம்.